ஹலோ கைஸ், பாப்புலர் செலிபிரிட்டிஸ் அண்ட் மாடல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸ் அண்ட் பாடி ஆர் ஃபிட்னஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லெவலில் அப்படி செலிபிரிட்டிஸ் ஃபாலோ பண்ணுற க்ளோவிங் அப் டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 100% வேறாக சொல்வேன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு போனஸ் டிப்ஸும் இருக்குது. அதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மைண்ட் செட் 100% க்ரோத் ஆகக்கூடிய ஒரு 3 மைண்ட் செட் அட்வைஸை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1, யூஸ் பாப்புலர் பெர்ஃப்யூம்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பாப்புலரான பெர்ஃப்யூம்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா மென் ஃபேஷனுக்கும் க்ரூமிங்க்கும் இது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான பெர்ஃப்யூம்ஸை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது உங்க பாடி மேல பிளசன்டான ஃபீல் இருக்கும். இது மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு வித அட்ராக்ஷனை கிரியேட் படுத்தும். ஒரு லக்ஸரிஸான பிராண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய பிராண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதுல முதல்ல இருக்கிறது கிரேட் அவென்ஜர்ஸ் அண்ட் பேக்கோ ரபன் இன்பெக்ஸ், டியோர் சாவேஜ், டேவிட் ஆஃப் கூல் வாட்டர். இது மாதிரியான பிராண்ட்ஸ் லக்ஸரிஸ் நிறைய இருக்குது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பெர்ஃப்யூம்ஸோட ப்ரைஸ் தான். பொதுவாக இந்த பிராண்ட்ஸோட பெர்ஃப்யூம் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 15,000 வரைக்கும் இருக்கும். இதுக்கு இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாவை யோசிக்கணும். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிராண்ட்ஸை இந்த லக்ஸரிஸ் பிராண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே கூட இந்த இன்ஸ்பயர் பிராண்ட்ஸில் அந்த ஒரிஜினல் பெர்ஃப்யூம்ஸோட ஸ்மெல் ஆல்மோஸ்ட் 90% இருக்கும் சொல்லப்படுது. மூலமா நீங்க ரொம்பவே கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சூலஸ் பாத்தீங்க அப்படின்னா சீக்கர்ஸை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு அட்ராக்டிவான ஒரு லுக்கை தான் கொடுக்கும். இந்த மாதிரியான ஷூஸை நம்ம வேர் பண்ணும்பொழுது பலாசியா, பூமா இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இதே மாதிரியான ஷூஸ் அஃபோர்டபுளான காஸ்ட்ல நமக்கு அவைலபிளா தான் இருக்குது. அதுல இருக்க ஒரு சில ஷூஸை மட்டும் இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். சோ இதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஷூஸ் லக்ஸரி பிராண்ட்ஸ் அளவுக்கு குவாலிட்டியா இல்லைனாலும் கூட லுக் அண்ட் கம்ஃபர்டபிலிட்டி பெட்டராகவே தான் இருக்கும். அண்ட் 3, இன்க்ரீஸ் வாட்டர் இன்டேக். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் அண்ட் டீனேஜராக தான் இருப்பீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போ கேளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வாட்டரை கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்கள் கம்மியான தண்ணி குடிச்சா உங்களுக்கு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டல் ஸ்கின், டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய வரும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு டீஹைட்ரேஷன் அண்ட் உங்கள் மெட்டபாலிசம் கூட பாதிக்கும். நிறைய தண்ணி குடிக்க நினைப்பீங்க ஆனால் உங்கள் ஒர்க் பீஸ்லாம் மறந்து போயிருவீங்க. நீங்கள் இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டில் பார்த்தீங்க நினைச்சா குளுக்கோஸ் ஆட் பண்ணி குடிக்கலாம். பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை குறைக்காம பார்த்துக்கும். அண்ட் பாயிண்ட் 4, இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் இந்த மாதிரியான ஃபாஸ்டிங் நீங்க பண்றும்போது உங்க பாடிக்கும் உங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இது சயின்டிபிக்காவும் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. உங்க பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் அக்குமுலேஷன் கம்மியாக்கும். இதை நீங்க பண்றதுக்கு ஒரு சில வழிமுறைகளும் இருக்கு. நீங்க நைட் சாப்பிட்டு தூங்கினதுக்கு அப்புறமா 13-16 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடணும். அதோட தண்ணியும் சேர்த்தே குடிக்கணும். இப்படி பண்றதன் மூலமா உங்க பாடிக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா 50-70 புஷ்அப் எடுக்க ட்ரை பண்ணுங்க. எப்படி இதை பண்றப்போ உங்க பாடியில ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். அண்ட் 5, ஹாலோ எஃபெக்ட்ஸ். ஹாலோ எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஒவ்வொரு பர்டிகுலர் பர்சனாலிட்டிக்கும் ஒரு தனிப்பட்ட ஃபீச்சர் இருக்கு. அண்ட் அதை வச்சுதான் நம்ம யாரு அப்படின்னு சொல்லி அவங்களை ஜட்ஜ் பண்றோம். இதுல முக்கியமா பாக்குறது ஒருத்தவங்களோட டிரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் லுக்ஸா மட்டும்தான். ஒருத்தங்க கேரக்டர் வைஸா பேடாவே பர்சனாலிட்டியா இருந்தாலும் கூட அவங்க டிரெஸ்ஸிங் சென்ஸ் மூலமா அவங்க நல்லவங்க மாதிரி அவங்களோட அட்ராக்டிவ்ல காட்டுவாங்க. ஃபைனலா போனஸ் டிப்ஸ். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மணியை லக்ஸரி பிராண்ட்ஸ்க்காக வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் மணி தான் உங்களோட அசெட்ஸ். சோ உங்க பாக்கெட் மணியை லக்ஸரியான பிராண்ட்ஸ் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்த
மறக்காம பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுங்க. அந்த ஒரு பாசிவ் இன்கம் உங்களுக்கு தேவையான லக்ஸரியை கொடுக்கும். சோ அதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஓவர் திங்கிங். எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களால எதையுமே பண்ண முடியாது கைஸ். எனி டைம் தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சோ இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. அண்ட் மூணாவதா அதிகமான மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறத நிறுத்துங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு 5 நிமிஷம் மட்டும்தான் மோட்டிவேஷனை தருமே தவிர எல்லா டைம்லயும் அது மோட்டிவேஷன் உங்களுக்கு தராது. சோ உண்மையான மோட்டிவேஷன் வேலையை செஞ்சு முடிக்கும் பொழுதுதான் ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் அதுதான் உங்களுக்கு உண்மையான ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் பத்தி பார்த்தோம்ல, அதுக்கான ஒரு ரீகேப்பை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் பாப்புலர் பெர்ஃபியூம்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மார்க்கெட்ல எக்ஸ்பான்சிவான ஏகப்பட்ட பெர்ஃபியூம்ஸ் இருக்கு. அதெல்லாமே நமக்கு அஃபோர்டபுளான காஸ்ட்ல இல்ல அப்படின்னா அட் த சேம் டைம் அதை இன்ஸ்பயர் பண்ணி ஏகப்பட்ட பெர்ஃபியூம் அஃபோர்டபுளான காஸ்ட்ல இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பெர்ஃபியூம்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அட்ராக்டிவ்னஸ் கூட்டிக்கோங்க. அண்ட் நம்பர் 2, ஸ்ட்ரைட் ஃபிட் பேண்ட்ஸ். நார்மல் பேண்ட்ஸை விட அந்த ஸ்ட்ரைட் ஃபிட் பேண்ட்ஸ் வந்து உங்களை இன்னுமே அழகா காட்டும். அண்ட் ஆல்சோ உங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். சோ இந்த மாதிரியான பேண்ட்ஸ் நீங்க பிராண்ட்ல தான் எடுக்கணும் அவசியமே இல்ல. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அஃபோர்டபுளான காஸ்ட்ல கொஞ்சம் கம்மியான பிராண்ட்ஸ்னே இருக்க தான் செய்யுது. அண்ட் தேர்ட் ஒன், இன்கிரீஸ் யுவர் வாட்டர் இன்டேக். நீங்க அதிகமா வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் மறந்தே போயிருவீங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவே இருக்கும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சோ இந்த ஃபாஸ்டிங் பண்றதன் மூலமா உங்களால புது புது சேஞ்சஸ் உங்களோட பாடியில கொண்டு வர முடியும். அண்ட் இது எப்படி அப்படின்னா நைட்டு சாப்பிட்டு தூங்கினதுக்கு அப்புறமா 13-14 மணி நேரம் கழிச்சு பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட தொடங்கணும். அண்ட் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 50-70 புஷ்அப் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா ஹாலோ எஃபெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஹாலோ எஃபெக்ட் யூஸ் பண்றது மூலமா உங்களோட பர்சனாலிட்டியை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸ்ல கொண்டு வர முடியும். சோ ஒருத்தவங்க கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி கணிக்கிறது அவங்களோட டிரெஸ்ஸிங் சென்ஸை வச்சுதான். சோ உங்களோட டிரெஸ்ஸிங் சென்ஸை ரொம்பவே குட்டா வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோல வந்து பல இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.